ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு முனிராஸ் கிச்சன். இப்போ நம்ம சேனலில் மண்டி பிரியாணி, அதான் அரபிக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு ரெசிபி. இது இப்போ துபாயெலாம் பயங்கர ஃபேமஸ், இது. அப்போ அந்த மந்தி பிரியாணி, அதாவது மட்டன் வச்சு மந்தி பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அது ஈஸியாக குக்கரில். வாங்க கிச்சனுக்குள்ளே நமக்கு போகலாம். இப்போ இதுக்கு ஒரு மசாலா தயாரிக்கணும். இந்த மசாலா நமக்கு சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்கும், மந்தி மசாலான்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே ஆட் பண்ணுறோம். ஒரு ஸ்பூன் குருமிளகு, கொஞ்சம் ஏலக்காய், கொஞ்சம் கரையாம்பு, ரெண்டு பட்டை, ஒரு ஸ்பூன் ஜீரகம், இப்போ ரெண்டு ஸ்பூன் முழுசாக இந்த மல்லி ஆட் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் பொடி இருந்தால் ஆட் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா ஒரு பீஸ் ஜிஞ்சர் அது கூட வச்சு நமக்கு பொடி பண்ணிக்கலாம். வறுக்காமல் நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க அதை. இப்போ அரை கிலோ மட்டனை நல்லா கழுவி பெரிய பீசஸாக வெட்டி வாங்கியிருக்கிறேன். இப்படி தான் வெட்டணும். இப்போ நம்ம பொடி பண்ணியிருக்கிற அந்த மசாலாவை இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தூவி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபுல்லாக அது மேலே கொட்டாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அது எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை மூடி போட்டு ஒரு மணி நேரம் ஊற வைக்கணும். அப்போ தான் அது மசாலா எல்லாம் கறியில் பிடிச்சி நல்லா சாஃப்டாக அது வேகும். இப்போ அதை ஒரு மணி நேரம் அப்படியே இருக்கட்டும், ஒரு பக்கம் இருக்கட்டும், ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குக்கரை ஆன் வச்சு 3 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் 2 பட்டை, 3 கராம்பு, 3 ஏலக்காய், பேலீஃப் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் 1 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பூண்டு 7 பூண்டு நம்ம நீல வாக்கில் வெட்டி அதுவும் ஆட் பண்ணிங்க. ஜிஞ்சர் வேண்டாம், முதல்ல நம்ம அரைச்சிருக்கிறோம் இதில் மசாலா கூட. பூண்டு மாத்திரம் போதுக்கு முழுசாக நம்ம பாதி பாதியாக வெட்டி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி 2 தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி, அது மிக்சியில் போட்டு அரைச்சி பியூரியாக ஆட் பண்ணி அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. தேவைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் லேசாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதை பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா தக்காளியை வதக்குங்க. இப்போ ட்ரைட் லெமன் கிடைக்கும், இந்த மாதிரி லெமன் எடுத்து நகத்தை வச்சு ஜஸ்ட் ஒரு சின்ன சின்ன ஓட்டை போட்டு அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த லெமன் ட்ரைட் லெமன் கட்டாயம் ஆட் பண்ணணும், மந்திக்குள்ளே ஸ்பெஷல் ஆகாது. இப்போ காரத்துக்கு 4 பச்சை மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கின பிறகு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கிற மட்டன் இதை கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மசாலாலாம் நல்லா சேர்க்கட்டதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் 1 கப்பு அளவு தண்ணி ஊற்றி இந்த மட்டன் வேகிறதுக்கு வேண்டி 1 கப்பு தண்ணி ஆட் பண்ணி மூடி போட்டு லிட்டு போட்டு மூடி நீங்கள் அந்த வெயிட்டு போடுங்க. உங்களோட மட்டன் எவ்வளோக்கு வேகுமோ ஒவ்வொரு மட்டனுக்கும் ஒரு மாதிரி வேவு இருக்கும். நான் இங்கே 7 விசில் வச்சேன். இப்போ செல்லா ரைஸ் இந்த மாதிரி வாங்குங்கிறதுக்கு இந்த கப்பில் 2 கப்பு ஆட் பண்ணிக்கிறேன், 1/2 கிலோ. இதுதான் ஆட் பண்ணியிருக்கிறேன், பாஸ்மதி ரைஸ். இந்த மாதிரி செல்லா ரைஸ் ஆகுது, லாங் கிரெயின் ரைஸ் அது. ஒரு 20 மினிட்ஸ் நல்லா ஊற வைங்க, சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வைங்க. இப்போ மட்டன் வெந்துருச்சா நம்ம பார்க்கலாம். மட்டன் நல்லா வெந்திருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம அந்த மட்டன் ஃபுல்லாக வேறு பிளேட்டில் அது மாற்றி வச்சுக்கலாம். இப்போ மீதி தண்ணி அளந்து பார்த்தா 1 கப்பு தண்ணி இருக்கும், எக்ஸ்ட்ரா 3 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது 1 கப்பு எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதில் 1 கப்பு ரைஸ் எடுத்தால் 2 கப்பு தண்ணி ஆட் பண்ணணும். இப்போ மொத்தம் 4 கப்பு ஆட் பண்ணியிருக்கிறேன். தேவைக்கு அரிசிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா தண்ணி நல்லா கொதிக்கட்டும்.
கொதித்த பிறகு ஊற வச்சுக்கிற அந்த ரைஸை, செல்லா ரைஸை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வாட்டர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ வெயிட் போட்டுட்டு ரெண்டு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ வேறு ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் ஒரு பட்டரும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சூடான பிறகு நம்ம மாற்றி வச்சுக்கிற மட்டனை இது கூட ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஒரு பக்கம் ஃப்ரை ஆச்சுனாக்கா மறுபக்கம் திருப்பி போட்டு கறியாமல் பார்த்து அது ஃப்ரை பண்ணி மாற்றி வச்சுக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரைஸ் வெந்துருச்சா பார்க்கலாம். அது நல்லா பொலு பொலுன்னு வெந்திருக்குது. ஒன்றும் குழையாமல், அதாவது ஒரு கப்புக்கு அரிசி சொன்னால் ரெண்டு கப்பு தண்ணி ஆட் பண்ணுங்கள். கரெக்டாக அது வேகும். அதுக்கு இதுக்கு நல்லா கொஞ்சம் லேசாக கலர் கொடுக்கறதுக்கு வேண்டிய மஞ்சள் தண்ணியும் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தண்ணி லேசாக மேலே உதிரி விடுங்க. பின்ன ஃபுட் கலர் இருந்தால் அது கூட கொஞ்சம் அங்கங்கே தெளிச்சு விடுங்க. அப்போ நல்லா பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். இப்போ நம்ம வறுத்து வச்சுக்கிற மட்டனை அதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன பாத்திரத்தில் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நடுவில் வச்சு ஒரு சார்கோல், நல்ல சூடான சார்கோலை அது கூட ஆட் பண்ணி லிட்டை போட்டு மூடிடுங்க. ஒரு ரெண்டு நிமிஷம் அது அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நமக்கு திறந்து பார்த்தா நல்ல ஸ்மெல்லோட, ஸ்மோக் ஸ்மெல்லோட நம்மளோட மட்டன் மந்தி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீ அடுத்த வீடியோவில் புதிய ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிரியாணி ரொம்ப சிம்பிளான, குக்கரில் எப்படி வைக்கிறது அந்த ஜாஸ்தி மசாலா ஒன்றும் போடாமல் சிம்பிளான ரெசிபி இது. இது ட்ரை பண்ணி பார்த்து உங்கள்கிட்ட கமெண்ட்ஸை இந்த கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர்.